ஹலோ அக்வடியன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தம் கேட்ட குவஸ்டின் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பீட்டாவையும் ஒன்றா வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் இன்றைக்கான வீடியோவில் வந்து அதுக்கான ஆன்சர் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எல்லா பீட்டாவும் ஒன்றா வைக்கலாம்னு சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற எல்லா வீடியோ லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. பங்க வீடியோ ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா என்னுடைய பீட்டா டேங்க். இது வந்து பீட்டா சாரிட்டின்னு சொல்லுவாங்க. சாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஃபிஷ்ஷை ஒன்றா விட்டு வளர்க்குறது தான் சாரிட்டி. ஸோ இதில் வந்து எல்லாமே பீட்டா தான் இருக்குது, வேறு எந்த ஃபிஷ்ஷுமே கிடையாது. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஃபீமேல் தான் இருக்கும், பட் என்கிட்ட மேலுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மேல். ஸோ இங்கே பார்க்கலாம் இவர், இவர் வந்து மேல் இவர். ஸோ இவரும் மேல் தான். அதுக்கப்புறம் இந்த பீகாக் இருக்குது, அதுவுமே மேல் தான். இதில் என்ன எப்படி மேல் ஃபிஷ் இது கூட கெட்டாலாங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து குட்டியிலேருந்து ப்ரீட் பண்ணி எடுத்துலேருந்து நான் பாட்லிங் பண்ணவே இல்லை. இதுதான் வந்து மெயின் ரீசன். பாட்லிங் பண்ணாமல் ஒன்றாவே விட்டு வளர்த்ததால் வந்து அதுங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அதுங்களுக்கு. அப்படி நீங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் பாட்லிங் பண்ணாலுமே வந்து மேல் ஃபிஷ் வந்து ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து சண்டை போகிறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும், நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை ஒன்றா விட்டு வளர்க்க நினச்சாலுமே கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பிஃபோர் பாட்லிங் வாங்கி ஒன்றா விட்டு வளர்த்தா கண்டிப்பாக வந்து மேல் பீட்டாவுமே ஒன்றா இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ஒன்றா விட்டு வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான், ஆனாலுமே வந்து ஃபீமேலுக்கு ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைனா அதுவுமே சண்டை போட்டு அடி வாங்க ஆரம்பிச்சிடும், ஸோ இறக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னோட டேங்கில் இப்போ என்னென்ன ஃபீமேல்ஸ் இருக்குன்னு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேலக்ஸி, ரெட் கோய் கேலக்ஸி, ஜெயண்ட்டு. இவங்க வந்து ரெட் கேலக்ஸியோட டார்க் ரெட் கேலக்ஸி, அல்ல பிளாக் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய ஃபீமேலு. இது வந்து அவதார் ஃபீமேலு. இந்த ஒரு ஃபீஷ் பார்த்தீங்கன்னா அவதார் ஃபீமேல், ஃபோக்கஸ். இது அவதார் ஃபீமேலு. இது வந்து மெலினோ பிளாக் ஃபீமேலு, மல்டி கேலக்ஸி, அப்புறம் ஹாஃப் மூன் ஃபீமேல். இவர் வந்துட்டு எல்லோ கேலக்ஸியோட ஆஃப் ஸ்ப்ரிங் தான் இது, பட் எக்ஸாக்ட்லி எல்லோ வரல. இது வந்து ஃபேன்சி எல்பாய். பின்னாடி வந்துட்டு எஃப்சிசிபி, இன்னொரு எஃப்சிசிபியுமே இருக்கும் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல, சரிங்களா? ஆனால் அதுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஷேடடாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று. ஸோ இவர் பார்க்கலாம் கீழே. இவர் வந்து ரெட் கேலக்ஸியோடைய ப்ராப்பர் லைனேஜ், ஆனால் வந்து இப்போ மார்பல் மாதிரி இருக்குது. ஸோ அது ப்ரீட் பண்ணால் மோஸ்ட்லி மார்பல்ஸ்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 10-12 ஃபீமேல்ஸ் இருக்குது, கவுண்ட் தெரியல சரியாக, ரொம்ப நாளாக என்னவே இல்லை. ஸோ இந்த ஃபீமேல் எல்லாமே ஒன்றா தான் வளர்த்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதுவுமே வந்து இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் காட்ட மறந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு அயன்மேன் ஃபீமேல் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து அயன்மேன் ஃபீமேல் இருக்குது, அங்கே ஒரு டம்போ ஃபீமேல் இருக்குது. ஸோ நான் காட்டவே மறந்துட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இது அயன்மேன் ஃபீமேல். ஸோ எல்லாமே வந்து என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பிளான்ஸ் எதுவுமே வந்து சரியாக க்ரோத் இல்லை. ஸோ ஆப்வியஸ் இந்த பிளான்ஸ் ஸ்க்ரேப் பண்ணிட்டு புது பிளான்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபிஷ்ஷுக்கு என்ன தேவைப்படுது? ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஃபில்டர் ரன்னிங்கில் இருக்குது, ஒரு ஃபில்டர் ஆஃபில் இருக்குது. ஸோ எப்போ தேவையோ அப்புறம் யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி ஃபுட்டு போட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்து மோட்டர் ரன்னிங்கில் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ஹீட்டர் 27 டிகிரியில் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஹீட்டர் அது. ஸோ இப்போ தண்ணி பார்த்தா கோல்டாக இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவ் அதர் டைம்ஸில் பார்த்தா பயங்கர கோல்டு இருக்கும், பட் இதில் கோல்டு இருக்காது. ஸோ அதெல்லாம் ஃபீமேல்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட்டரு, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்மு, அதுக்கான ஹைட்ரோட் ஸ்பாட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்றா விட்டு வளர்க்குறதுக்கு. ஸோ பீட்டா வந்து நீங்கள் பாட்லிங் பிஃபோர் ஸ்டேஜ் வாங்கினா மேலேயுமே ஒன்றா போட்டு வளர்க்கலாம், இல்லை பாட்லிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்லிங் பண்ணாதான் ஃபீமேல்ஸ் மட்டும் வாங்கி வளங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் ஃபீமேல்ஸை பாட்லிங் பண்ணாலே சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபிஷ் வந்துருச்சு, இதுதான் வந்து சொன்னேன், தெரிந்துங்களா? அந்த டேல் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி, பட் கொஞ்சம் காப்பர் இருக்குது. ஸோ இது வந்து நான் என் கூட வந்த பேச்சில் அப்படியே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னுடைய பீட்டா சாரிட்டி. ரொம்ப அழகாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதோடய பிஹேவியர்ஸ் எல்லாமே. உங்களுக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் எதாவது ஒன்றா விட்டு வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 1.5 ஃபீட் டேங்க்கு, 1 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட் டேங்க்கு, ஒரு 15-20 ஃபீமேல்ஸ் நீங்கள் போடலாம். கொஞ்சம் பிளான்ஸ்லாம் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பிளான்ஸ் நிறையா வச்சுருவேன் இதில். அப்போ வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹைட்ரோட் ஸ்பாட் நிறையா இருக்கும், ஓடி வெளியே வரலாம் வரும். ஸோ இது இருக்குது. அப்புறம் ஃபீடிங் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டணும், ஃபீடிங்லாமே கம்மி பண்ணாதீங்க, அளவாக போடுங்க, கரெக்டாக போடுங்க. அப்போ வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் எக்ஸஸ் ஃபீட் பண்ணவே கூடாது. எக்ஸஸ் ஃபீட் ஏன் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரூப்பாக இருக்குன்றதால் நீங்கள் போடுற ஃபீடை வந்து ஒரே ஃபிஷ் நிறைய எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும், இல்லை மிக்ஸ் பண்ணி இப்படி ஊற்றி விட்டுருங்க தண்ணியில். லைஃப் ஃபீடாக இருந்தால் நார்மல் பிளட்ஸ்னால் கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க, அப்போ எல்லாமே போய் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ஃபீமேலாம் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும்,
மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டாமினன்ட்டு. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பை த வே இது மஸ்டர்ட் கேஸ் ஃபீமேல் இது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் இருக்குன்றதால வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டி ட்ராப்ஸி வந்துடும். ட்ராப்ஸினா ஃபிஷ் நல்லா உப்பி போயிட்டு இறந்து போயிடும், அதான் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன், மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. பை பை கைஸ், டேக் கேர்.